ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு விப்பிங் க்ரீம் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் நான் ரொம்ப நாளாகவே வந்து விப்பிங் க்ரீம் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் எதுவுமே எனக்கு வந்து சேட்டிஸ்ஃபைடாக இல்லை ஸோ அடுத்து வந்து நான் வனஸ்வதி அதாவது வந்து கோல்டு வின்னரில் டால்டான்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதில் வந்து பண்ணி பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்குது ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் சூப்பரான விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணலாம் நான் இன்றைக்கி கோல்டு வின்னர் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த ப்ராண்ட் கிடைக்குதோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு நான் இப்போது ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன் இதை பீட்டர் வச்சு ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறமா உங்கள் கிட்ட ஐஸிங் சுகர் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நார்மல் சுகரையே மிக்ஸியில் போட்டு அரைச்சி சளிச்சு இது கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் சேர்த்து இதை மாதிரி ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா க்ரீம் வந்து நல்லா திக்காக வந்துடும் இந்த ஸ்டேஜில் வந்து பாருங்கள் பவுலில் தலைகிழாக கவுத்தாலுமே கூட க்ரீம் வந்து கொட்டாது நல்லா கெட்டியாக இருக்கும் இந்த மெத்தட் தான் நார்மலாக பேக்ரீஸ்லாம் கூட யூஸ் பண்ணுறாங்க ஸோ கேக் க்ரீம் வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்